இப்போ இந்த கால முடிய வச்சுங்க, இந்த பக்கம் நில்லுங்க, நின்றுட்டு லேசா அந்த காலை தூக்குங்க, காலை அப்படி வேலை ஏது அப்படி ஏது அந்த காலை. ஆ சரி ரைட்டு ஓகே, இப்போ இந்த பக்கம் நின்றுட்டு அந்த காலை ஏது. ஆ ஆ அப்போ அதே மாதிரி அந்த பக்கம் காலை படிச்சுட்டு அன்னுக்கிட்டு இந்த காலை தூக்கிட்டு கையேது. ஆ அவ்வளோதான் ஏறுவோம். இப்படி ஏறும்போது இந்த கையை வலிக்கும். இப்போ இதில் ஏறும்போது இந்த கை எரியாது. இப்படி சும்மா ஏறும்போது நல்லா பார்த்துங்க, அப்புறம் நெஞ்சை கொண்டு இப்படி ஏறும், நெஞ்சை எரியும். இதில் வந்து நெஞ்சை எரியாது மேக்ஸிமம். இங்கே பாருங்கள், அப்படி காலை தூக்கும்போது அப்படி ரோப்பு மேலே போகும்போது அப்படி கையை நான் வச்சுக்க பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். தென்னை விவசாயத்தில் முக்கியமாக தேங்காய் போடுறப்போ ஒரு ஆட்கள் பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போது தோராயமாக எங்கள் ஊர்லெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மரம் ஏறுறதுக்கு 35 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மரம் ஏறுறவங்க இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே வந்து அரிதாக தான் கிடைக்கிறாங்க, நேரத்துக்கு வந்து போடுறதில்ல. அதனால் இந்த மாதிரியான தென்னை ஏறும் கருவிகளை வச்சு நிறைய பேர் வந்து அவங்களோட தென்னை மரத்திலிருந்து அவங்களே வந்து அவங்க தேங்காய் வந்து வெட்டிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தென்னை ஏறும் கருவியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த தென்னை ஏறும் கருவி, அதாவது கோகனட் ட்ரீ கிளைமர், இந்த மிஷின் வந்து ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர், இவங்க தான் இது மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க, ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் நம்ம கூட இருக்கார், அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர், உங்களுக்கு பற்றின அறிமுகம், உங்கள் கம்பெனி அட்ரஸ், அதுக்கப்புறம் என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாமே சொல்லுங்கள் சார். என் பேர் ஜெயப்பிரகாஷுங்க. நான் கிட்டத்தட்ட 35 வருஷமே இந்த தொழிலில் இருக்கேன். ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்து 2001 மல்டி கிராப் திரஸர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க சார். மல்டி கிராப் திரஸரு, நெல் அடிக்கிற மிஷினு, கம்பு, சோள, ராய் எல்லாம் அடிக்கிற மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தென்னை மரம் ஏறுற கருவி வந்து 2009 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்க சார். கோயம்புத்தூரில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கேரளாவுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்க சார். இப்போ இதோட தேவை வந்து அதிகமாக எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்தையும் தேவையை நம்ம பூர்த்தி பண்ண முடியாதுங்கிறனால இப்போ கேரளாவில் முடிச்சுட்டு இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க சார். நிறையா டீலர்ஸ் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை பீஸ் வேணாலும் எங்களால் தர முடியும். ஓகேங்க சார். இந்த கோகனட் கிளைம் ட்ரீ கிளைமரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுது. ஓகேங்க சார். இந்த ரோப்பும் கூட ஸ்டீல் தான். ஓகே. நல்லா ஆடனாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ரோப் வந்து 1 டன் கெப்பாசிட்டி உள்ளது. இது இந்த ரோப் ஓகே ஓகே 1 டன் கெப்பாசிட்டி வெயிட் தாங்கும். 1 டன் கெப்பாசிட்டி தாங்கும். நம்ம இந்த மிஷினில் வந்து அதிகபட்சம் வந்து நம்ம ஒரு 100 கிலோவுக்கு மேலே உள்ள ஆளையும் தாங்கும். இருந்தாலும் நம்ம 100 கிலோவுக்கு மேலே உள்ள ஆள் இது ஏறக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அதனால் தைரியமாக வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா 90 கிலோ இருக்கேன், நான் என்னால் ஏற முடியுது. ஓகேங்க சார். இது வந்து கிட்டத்தட்ட எந்த மெயின்டெனன்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட வாங்கினா நல்ல மரம் ஏறிங்களே வந்து 1 வருஷம் வரைக்கும் எந்த தேய்மானம் இல்லாமல் ஓட்டலாம். அது மீறி தேய்ஞ்சாலும் இந்த ரோப் தேயாது, இந்த சின்ன போல்ட் மட்டும் ஏதாவது தேயும், அது மாற்றிக்கலாம். ஓகே. அவங்களே மாற்றிக்கலாம். அவங்களே மாற்றிக்கலாம். பாருங்க, ஒரு மரம் ஏறி நம்மகிட்ட மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் அந்த மிஷின் வந்து எந்த ஒரு போல்ட் நட்டும் கூட மாற்றாமல் தான் ஓட்டி ஏறிட்டு இருக்காரு. இவரோட ஊர் வந்து பேராவூர்ணி. இவர் தான் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு நல்ல மரமேறி பழகினால இப்போ இவரை வச்சே நம்ம ஒரு டெமோ பார்த்துருவோம். அண்ணா வணக்கம். உங்கள் பேர் என்ன, உங்கள் சொந்த ஊர் என்னங்கண்ணா? என் பேர் ராமன். நான் தஞ்சாவூர் மாவட்டம், பேராவூர்ணி தாலுக்கா. நான் வந்து கோயம்புத்தூரில் இந்த மிஷின் வந்து 2010 வாங்கியிருக்கேன். இன்றைக்கி 2021 இந்த வரைக்கும் எந்த ஒரு பாலும் இல்லை. மேக்ஸிமம் நான் கயிறில் தான் ஊரில் முறைப்படி கயிறு காலில் போட்டு ஏறினேன். ஆமாங்கண்ணா. பாரம்பரிய முறைப்படி வந்து நீங்கள் காலில் ஒரு கயிறு கட்டிக்குவீங்க, அப்படி காலில் கயிறு கட்டி தலைவாடி போட்டு ஏறினேன். தலைவாடின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்ததுலேருந்து இதை போட்டு தான் இருக்கு. இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஹைட்டாக இந்த கம்பி ஹைட்டாக இருக்குது லெஃப்ட்டு. ஓகேங்கண்ணா. குட்டையாக இருக்கிறது ரைட்டு. ஓகே. இதை போட்டு இப்போ 10 வருஷமாக ஏறிட்டுருக்கேன். மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இந்த சேஃப்டி பெல்ட்டு போட்டதில்லை. இப்போ நான் வந்து சாருக்காக போட்டு காமிச்சு ஏறிட்டுருக்கேன் கம்பெனிக்காக. இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 60 மரம் 70 மரம் ஏறலாம். நான் நார்மலாக நீங்கள் தலைவாடி போட்டு ஏறுறப்போ எவ்வளோ உடம்பு டயர்டாச்சு, இது எவ்வளோ மரம் ஏற முடியுது? தலைவாடி போட்டு ஏறப்போ மேக்ஸிமம் 1 மணி நேரத்தில் டயர்டாயிரும். அதுக்கு மேலே கால் ஏறி ஆரம்பிச்சு ஏறி ஏற மாட்டோம். இப்போ இந்த வந்து இப்படி வந்து காயில் உரசுது. இந்த காயில் இந்த வந்து இந்த இடத்துல அழுந்து இந்த இடம் காய்ச்சி போயிடும். இந்த இடம் எரியும், இங்கேயும் எரியும். இப்போ இந்த கை பாதமும் எரியும். கொஞ்சம் தூரம் போகும்போது இப்படி எரியும் போது இந்த நெஞ்சு ரெண்டும் அப்படியே ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ மேக்ஸிமம் வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது வந்து முறவு பிடிச்சிக்கிட்டு நம்ம அதுலேருந்து நடந்து போகிறோம் படி மாதிரி. அதனால் எந்த கஷ்டமும் இல்லை. இதில் தான் ஓவர் கஷ்டம். அதனால் இதை விட அதுதான் பெஸ்ட்டு. ஓகே. நான் வந்து கிராமத்துலேருந்து கிராமத்தில் தான் ஏறிட்டுருக்கேன், தஞ்சாவூர் மாவட்டத்தில். எனக்கு அதுதான் வேலையே.
ஓகேங்க. நம்ம முன்ன வந்து பத்து மாதிரி டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு ஏறிட்டு இருந்தோம். ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு முறை ஏறுவேன். இப்போ இது வந்ததுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஏறிட்டு இருக்கேன். ஒரு மணி நேரம் தான் ஏற முடியும் இதில். ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் அந்த கயிறு போட்டு ஏற ஒரு மணி நேரம் தான். அதில் ஏறுறது 12 மணி நேரம் 10 மணி நேரம் அசால்ட்டாக ஏறலாம். ஓகேங்கண்ணா. ஆமாம், காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேக்ஸிமம் ஒரு தோப்பில் வந்து 97 மரம் ஏறிக்கேன் ஏஸ்ட்டாக. ஓகேங்கண்ணா. அதான் நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இது எத்தனை அடி மரம்லாம் வந்து மரம்லாம் மேக்ஸிமம் எங்கள் ஊரில் வந்து 70 அடி 80 அடி மரம் வரைக்கும் ஏறியிருக்கேன். ஹையஸ்ட்டாக 80 அடி மரம்லாம் இருக்காங்க. இதுதான் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் சேஃப்டியாங்கண்ணா. ஃபுல் சேஃப்டி என்ன, ஒன்றும் பயமில்லை. புதுசாக பயப்படுறாங்க, அந்த சேஃப்டி பெல்ட் போட்டுக்கலாம். நான் பெல்ட்டே போட்டு ஏறினது இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இது என்ன பயம், விழுந்துட மாட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, விழமாட்டோம் அப்படின்னு. இந்த சேஃப்டி பெல்ட்டை உங்களுக்காக புதுசாக பயப்படுறவங்களுக்கு இது வச்சுருக்கோம். ஓகேங்கண்ணா. இதை வந்து எந்த சேஃப்டி இல்லாமல் இப்போ நான் ஏறி காமிக்கிறேன். ஆ ஓகே. எப்படி வந்து நம்ம ஃபிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்லுங்கள். ஃபிட் பண்ணுறது எல்லாம் சொல்லணும். பார்த்துங்க சார், இந்த கம்பி இதுலேருந்து உயரமாக இருக்குது, லெஃப்ட்டு. இது வந்து ரைட்டு, இது வந்து கீழே போயிடும். இப்போ மாற்ற முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இருக்குது, இதை அப்படியே வச்சுக்கிட்டு மாட்டிக்கலாம். இந்த இருக்குது, இப்படி ஒரு பின்னல் போட்டுக்கிட்டுனா எந்த பாதிப்பும் இல்லை. இப்படி தான் மாட்டணும். ஓகேங்கண்ணா. மாட்டிட்டு இந்த கம்பியை லூஸ் பண்ணிக்கணும். இந்த போல்டு நட்டை லூஸ் பண்ணிட்டு அது இறங்கிற முடியும். அடுத்து இதுவும் அப்படி தான், பின்னல் இப்படி போ, எப்பயுமே ஒரு பின்னல் போட்டுக்குங்க அப்படி. ஓகேங்களா? ஓகே. பின்னல் போடுறது சேஃப்டி, ரொம்ப சேஃப்டி. போட்டோம்னா போட்டாலும் போட்டதுனா சேஃப்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் கலண்டாலும் ரோப்பு விழாது, கலடாத வாய்ப்பு இல்லை. பாதியில் கலண்டாலுமே நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணு, கலட வாய்ப்பே இல்லை, கலடாது. இந்த இருக்குல்ல இப்படி, இப்போ ஒத்த பக்கம் இது கலண்டாலும் இந்த பக்கம் அப்படியே இருக்கும், எந்த பயமும் இல்லை. இப்போ இந்த நட்டை லூஸ் பண்ணியாச்சு பாருங்க. அவர் சேஃப்டி பெல்ட் மாட்டி உடம்புல ஏறுறாரு. இப்போ அவர் பாரு, மரம் ஏறுறதுக்கு பாரு, பாரு ரைட் ஹேண்டில் கால் வச்சிட்டாரு. அந்த சேஃப்டி ஹேண்டில் வந்து எங்கே வேணாலும் நம்ம இப்படி கோத்துக்கலாம். அடுத்து லெஃப்ட் ஹேண்டு, அது கால் அதுக்குள்ளே மாட்டியாச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டு வந்து கையில் பிடிச்சிட்டு காலை லேசாக தூக்கு, காலை லேசாக தூக்குனா ரோப் லூஸ் ஆகும். அப்போ கையை தூக்கி மேலே வச்சு மேய்ச்சா மேலே போயிடலாம். அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டு. இப்போது பாருங்கள், அப்படி லேசாக காலை தூக்குனா ரோப் லூஸ் ஆகுது இல்லை, அந்த லூஸ் ஆகிறது வந்து மரத்தை உரசின மாதிரியே வச்சு ஏற்றணும். அப்படி ஏற்றினா தான் கரெக்டாக கொண்டு போக முடியும். மெதிச்சோம்னா டைட் ஆகிக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய மரம் வேணாலும் ஏறலாம். இப்போ 4 அடி ஏறிட்டார், 1 நிமிஷம் அது இறங்கி காட்டிடுறேன். அது இறங்குப்பா, அது காலை தூக்கிட்டு கையும் காலும் ஒரே மாதிரி இறக்கி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வைக்கணும். ரொம்ப ஆழமாக வைக்கக்கூடாது. ஒரு அடி வச்சோம்னா கரெக்டாக ஏறி இறங்கிடலாம். இப்போ இது கரெக்டாக காமிச்சிட்டார் பாருங்கள். காலை தூக்குனா ரோப் லூஸ் ஆகுது, மெதிச்சா டைட் ஆகுது. இதுதான் மெத்தடு. இப்போ அப்படியே ஏறு. இது வந்து பழகிட்டால் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் ஏறலாம். இவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் அவர் நல்லா வேகமாக போகிறாரு. நீங்கள் பழகிறவங்க ஒரு 4 அடி மட்டும் ஏறி இறங்கி பழகிக்கலாம். மரத்தை எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், கைவிட்டு நில்லு, கைவிட்டு நில்லு பாரு, கைவிட்டு நிற்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த பயமும் கிடையாது. அந்த ரோப் மேலே ரோப் வைக்காமல் கரெக்டாக அந்த கேப்பில் ஒரு 4 இன்ச் கேப்பில் 1 அடிக்கு மட்டும் ஏறி ஏறி இறங்கினா எந்த கை கால் வலி எதுவும் இருக்காது. அழகாக போய் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஏற்றிடலாம். ஓகேங்க சார். இது வந்து பெண்களும் வந்து இதை வச்சு மரம் ஏறலாம்? ஆமாம், பெண்களும் ஏறலாம், வயசானவங்களும் கூட ஏறலாம். ஒன்று எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ரோப்பை வந்து நம்ம இப்படி கோத்துக்கிட்டால், மரத்தை சுற்றி இப்படி கோத்துக்கிட்டோம்னா நம்ம கை விட்டு காய் 2 கையை விட்டுட்டு எல்லையும் போட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த ரோப். தவறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அருமையாக பாரு, அந்த மாதிரி நல்லா பேலன்ஸ் கொடுக்குறதுக்காக தான் அந்த ரோப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சார், இப்போ வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது, எப்படி ஏறுன்னு எல்லாமே சொன்னீங்க. இது இந்த மாதிரி நம்ம மெட்டல் வந்து நம்ம மரத்தில் கட்டினால வந்து மரத்துக்கு எந்த பாதிப்பு வராதா? இதனால் மரத்தில் ஒரு துளியும் கூட காயமாகாதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 2009 பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க சார். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களால் மிஷின் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. இது வந்து இப்போ அதிகமான மூமெண்ட்டில் இருக்குது. இருந்தாலும் நிறையா மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோக்கு வந்திருக்கிறோம். ஓகேங்க சார். இதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஓகே. ரெண்டாவது, இது விவசாயிகளுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ரீ பாபா இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற பேரில் மானியம் பெஞ்சு வச்சுருக்கோம். எங்களுக்கு 2 கம்பெனிங்க, ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ பாபா இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ஸ்ரீ பாபா இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற பேரில் இந்த தென்னமரக் கறி வந்து மானியத்தில் வாங்கிக்கலாம். இது குழி மூலியமாக வாங்கினேன்னா 80% மானியம் இருக்குது. ஓகே. நீங்கள் குழி மூலியமாக இந்த பெரிய 5 லட்சரூபா இல்லை 10 லட்சரூபா 25 லட்சரூபா மானியத்தில் வேறு வேறு பொருள் வாங்கும்போது அது மிகுதியாகிற காசுக்கு இது எடுத்துக்கலாம். அதில் தொச்ச காசுக்கு இது எத்தனை மிஷின் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே சார். எல்லா விவசாயிகளுக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் தைரியமாக இது யூஸ் பண்ணி வாங்கலாம்.
ஓகே சார். சார் இப்போ இது வந்து நம்ம எப்பப்போ என்னென்ன சர்வீஸ் பண்ணணும், என்னென்ன மாற்றணும்? இதில் சர்வீஸுங்கிறது எதுவுமே இல்லைங்க, இது ஜீரோ மெயின்டெனன்ஸு. ஓகே, சர்வீஸுங்கிறது இல்லை. ஓகே, இது கொஞ்சம் நாள் போச்சுன்னா இந்த ரப்பர்கிட்ட இந்த போல்ட்டோ இந்த ரப்பரோ லேசாக தேயுது அப்படின்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம். அது முன்கூட்டியே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும், அப்போ வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து வாங்கி 5 வருஷம் 6 வருஷம் ஆனவங்கெல்லாம் இது வரைக்கும் ஒரு போல்ட்டும் கூட மாற்றாம தான் வச்சுருக்காங்க. ஓகேங்க சார், நாங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். இது நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறோம். யாருமே இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பொருளும் இது வேணும் ஸ்பேர் வேணும் அப்படின்னு இது வரைக்கும் கேட்கல. ஓகேங்க சார். ஏதாவது ஒரு சிலர் வந்து சார் ரப்பர் தேஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க பயத்துக்காக இந்த ரப்பர் வந்து தனி யூனிட்டாக வாங்கிக்கிறாங்க. ஓகே, அது வேணும்னா உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு வேணாலும் நாங்கள் வந்து கொரியர் மூலியமாக அனுப்பலாம். ரப்பரில் வந்து எல்லாமே நார்மலாக வந்து ஹோல்ஸ் எல்லாமே நீங்களே போட்டு எல்லாமே செட்டாக நீங்கள் இந்த ரெண்டு போல்ட் மட்டும் கழட்டி மாட்டினா போதும், அந்த போல்ட்டும் கூட நாங்களே கொடுத்துருவோம். ரப்பர் ப்ளஸ் இந்த ரோப்போட வந்துருமா? ரோப்போட வந்துடும். ஓகேங்க சார். ரப்பர் ப்ளஸ் ரோப்போட வந்துடும். இந்த கால் மீதியும் கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு துணி கட்டிட்டும் கூட ஏறலாம். தேவைன்னா நாங்கள் இந்த பெல்ட் நாங்கள் தரோம். ஓகேங்க சார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து ஆயில் ஏதாவது கொடுக்கணுமா சார்? எந்த ஆயிலும் தேவையில்லை உங்களுக்கு. தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் தேங்கண்ணை லேசாக தடவினா போதும், எந்த ஆயிலும் தேவையில்லை. ஓகேங்க சார். இதுவுமே எஸ்எஸ் தான், இந்த பிளாட்டு இதெல்லாமே எஸ்எஸ் தான். ஓகே, நல்லாயிருக்கும். பெயிண்ட் போனால் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அடித்து வச்சுக்கலாம். மழையில் வெயில் எங்கே என்ன கிடந்தாலும் துரு ஏறாது, ஒன்றும் ஆகாது. ஓகேங்க சார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி வாங்குறது அப்படின்னா, இப்போ எங்கள் வீடியோவில் கீழே எங்கள் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா எங்கள் அக்கௌண்ட் நம்பர் தரோம். நீங்கள் உங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அதுக்கு தேவையான அமௌண்ட் என்னங்கிறது கேட்டு அதுக்குட்டானது பெல்ட்டோட வேணுமா, சேஃப்டி பெல்ட்டோட வேணுமா, இல்லை வெறும் மிஷின் மட்டும் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு அந்த ஏரியாவில் நாங்கள் ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலிமா கொரியர் பண்ணிடுவோம். இது வந்து மேக்ஸிமம் ஒரு நாளில் உங்கள் ஏரியாவுக்கு வந்துடும், தமிழ்நாட்டுக்குள்ளே. அதர் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும் ஒரு நாள் லேட் ஆகும். ஓகேங்க சார். சார் உங்கள் ஃபோன் நம்பர்? எங்களோடய ஃபோன் நம்பர் வந்து 9842206545. இன்னொரு நம்பர் வந்து 9344-06545. ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.